ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டாப் டேரக்டர்ஸோட இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே வந்து டேப் பண்ணிட்டோம், பட் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டேரக்டர் இஸ் லைக் எ பீம் இன் பில்டிங். ஸோ ஒரு பில்டிங்கில் ஒரு தூண் மேல தான் ஒரு டேரக்டர். தூண் ஸ்டடியாக இல்லைன்னா பில்டிங் சரியாக வராது. ஸோ கதை சரியெல்லாம் படம் சரியாக ஓடாது. வாங்க அதாவது இடத்துல பார்க்க போகிற டேரக்டர் யாருன்னா, இதில் மொத்தம் நாலு டேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஆக்டராகவே வந்து ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வில்லனாகவும் ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இவர் வந்து இயக்குனராக, ஸோ ஒரு படத்துக்கு இயக்குனராக இவர் வந்து டைரக்ட் பண்ணால் ஸோ எவ்வளோ சம்பளம் வாங்குவாருன்னா மேக்ஸிமம் ஸோ 10 கோடி வரைக்கும் இவர் சம்பளம் வாங்குவார். மினிமம் வந்து 5 கோடியிலேருந்து. ஸோ இது வந்து ரெண்டாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பட்ஜெட் மூவி, மேக்ஸிமம் பட்ஜெட் மூவி. ஹை பட்ஜெட் மூவினா ஸோ கண்டிப்பாக இவர் வந்து 10 கோடிக்கு மேலே தான் வந்து சம்பளம் வாங்குவார். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா துருவ நட்சத்திர திரைப்படத்தில் தான் மேக்ஸிமம் வந்து 10 கோடி தான் சம்பளம் வாங்குவார். ஸோ படம் ஒன்று ரிலீஸ் ஆகலை. இதே 10வது இடத்துல டேரக்டர் ஹரி அவர்கள். ஹரி அவர்களோட சேலரி அப்படின்னு பார்த்தாலும் 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் தான் மேக்ஸிமம். ஸோ சின்ன படங்கள்லாம் ஸோ 5-6 கோடி வந்து சம்பளம் வாங்குவார். ஸோ யானை வந்து ஒரு நார்மலான ஒரு படம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 5-6 கோடி தான் இவரோட சம்பளம். பட் சூர்யா படங்கள் இவர் வந்து இயக்கியிருந்தார்னா ஸோ கண்டிப்பாக வந்து 10 கோடிக்கு மேலே தான் இவரோட சம்பளமே. ஏன்னா இவரும் வந்து ஒரு அதிரடி கலந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினவர். ஸோ ஒரு பாப்புலர் இயக்குனர் தான் நம்ம ஹரி அவர்கள். இதே 10வது இடத்துல செல்வராகவன் அவர்கள். செல்வராகவன் அவர்களுக்கும் 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும். ஸோ எல்லாமே வந்து அந்தந்த படங்களோட ஸோ பட்ஜெட்டை பொறுத்து தான் வந்து சேலரி. பட் இவங்கெல்லாம் வந்து டாப் டைரக்டர் தான். கண்டிப்பாக இத்தனை நாளுக்குள்ளே படத்தை எடுத்தால் ஸோ இந்த ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி அப்படின்னு வந்து இவங்களெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்களாம் டாப் டேரக்டர்ஸு. ஸோ இதே 10வது இடத்துல இன்னொருத்தவங்க நம்ம பா ரஞ்சித் அவர்கள் தான். ஸோ இவர் வந்து இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பட்ஜெட் மூவிஸ் தான் வந்து எடுக்கிறாரு. ஸோ இவரோட சின்ன பட்ஜெட் மூவி அப்படின்னு பார்த்தா 5 கோடி 6 கோடி தான் வந்து அதிகபட்ச சேலரியே. பட் கபாலி காலா மாரி பெரிய பெரிய ஹீரோக்கெலாம் வச்சு எடுத்தார்னா இவரோட சேலரி மேக்ஸிமம் வந்து 10 கோடி வரைக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தங்கலான் திரைப்படம் விக்ரம் வைத்து இவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு சேலரி அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து 8 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் ஒரு சாலரி. ஏனா அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் மூவி. சோ அடுத்து படி நம்ம 9வது பாக்க போறது ரெண்டு டைரக்டர் பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் சிறுத்தை சிவா. சிறுத்தை சிவா அவர்களுக்கு சாலரி அப்படினு பார்த்தா சோ 8 கோடியில இருந்து 15 கோடி வரைக்கும் இவருக்கு வந்து சாலரி ஒரு படத்துக்கு. ஏனா இவர் வந்து படம் அப்படினு பார்த்தா கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுப்பாரு. கதையெல்லாம் வந்து சேம் கதை ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் பிரம்மாண்டமா எடுப்பாரு. அதே மேல அஜித்தோட படங்கள் அப்படினு பார்த்தா நிறைய வந்து வசூலும் ஆகியிருக்கு. சோ அதனால ஒரு பாப்புலரோ ஆயிட்டாரு சிறுத்தை சிவா அவர்கள். அடுத்து படி 8வது பாக்க போறது பிஎஸ் மித்ரன் அவர்கள். பிஎஸ் மித்ரன் யாரு அப்படினு சில பேர் வந்து கேட்கலாம். இரும்பு திரை திரைப்படம் வந்து கண்டிப்பா தெரியும். சோ அந்த படம் வந்து வேற லெவல்ல ஒரு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமே அவரோட சேலரின்னு பார்த்தா கொஞ்சம் எகிரிடுச்சு. ஸோ இவருக்கும் இதே சேலரி தான், 10லேருந்து 8லேருந்து 15 கோடி வரைக்கும் பி எஸ் மித்ரன் அவர்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சர்தார் திரைப்படம் வந்து 100 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லா கட்டிருக்கு போன வருஷம் கார்த்தி நடித்த சர்தார். ஸோ அதனால் இவரோட திரைப்படங்கள் ஸோ நல்லாவே வந்து ஃபேமஸாக ஆகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அதேமாதிரி இவரோட சேலரி வந்து எகிரிடுச்சு. 8லேருந்து 15 கோடி வரைக்கும் பி எஸ் மித்ரன் அவர்களும் வாங்குறாரு. அடுத்தபடி 7வது பார்க்க போகிற டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஸோ ரெண்டே 2 திரைப்படங்கள் தான் வந்து நடித்தார். அதில் ஒன்று டேரக்டர், ஒன்றுத்தில் வந்து ஹீரோ, ஒன்று டேரக்டர். ஸோ அந்த ரெண்டு படங்களும் வந்து வெற்றிகள்லாம் வந்து வேற லெவலில் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்பவே வந்து அவரோட சேலரி அப்படின்னு பார்த்தாலே வந்து 7லேருந்து 8 கோடி வரைக்கும் வாங்கியிருந்தாரு. ஸோ இப்போ இன்னும் வந்து அவர் வந்து டிசைட் பண்ணல எந்த படம் வந்து இயக்குறாருன்னு. பட் இப்போ அவர் வந்து இயக்குனாருன்னா கண்டிப்பாக இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா 10லேருந்து 15 கோடி வரைக்கும் இவருக்கு வந்து சேலரி. ஏன்னா இவர் வந்து மினிமம் கேரண்டி சாரி மேக்ஸிமம் கேரண்டி டேரக்டர் அப்படின்னு ஒரு பேரே வந்து வாங்கிட்டாரு. ஸோ இவர் வந்து டேரக்ட் பண்ணாலே படம் வந்து ஹிட்டு அப்படின்றது வந்து ஒரு பேர் வாங்கிட்டாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். ஸோ கண்டிப்பாக இவரை வச்சு ஸோ இவரை வச்சு வந்து நிறைய பேர் வந்து இயக்குனதுக்கு தயாராகவும் இருக்காரு. ஸோ இவர் வந்து நிறைய பேர்த்த இயக்கத்துக்கு தயாராக இருக்காரு. ஸோ ஆஸ் அ ஹீரோ அண்ட் ஆஸ் அ டேரக்டர் ரெண்டுத்துலேயும் வந்து இவர் ஜெய்ஸ்டார்னு சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அதனால தான் 7வது பிளேஸ். ஃபியூச்சரில் இவர் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் மாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடி 6வது பார்க்க போகிற டேரக்டர் யாருன்னா மொத்தம் 3 டேரக்டர்கள். ஸோ இவங்களுக்குலாம் சேலரி அப்படின்னு பார்த்தா ஃபிக்ஸ்டு சேலரி கண்டிப்பாக வந்து கான்ஸ்டன்டான ரேஞ்ச் தான் இவங்களோட சேலரிலாம் வந்து இருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெற்றிமாறன் அவர்கள். ஸோ வெற்றிமாறன் அவர்கள் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து தனுஷை வச்சு இயக்குனாலே அந்த திரைப்படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆகும். ஸோ அதேமாதிரி இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா மினிமமே வந்து 10 கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 25 கோடி வரைக்கும் இவரை நம்பி வந்து சேலரி வந்து கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு வெற்றிமாறன் மேலே வந்து ரொம்பவே வந்து ஹோப் இருக்கு. அதே போல் விடுதலை திரைப்படத்துக்கு அப்புறம் இவரோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வடசென்னை 2 அதேமாதிரி நம்ம சூர்யா அவர்களோட வாடிவாசல் படம்லாம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வேற லெவலில் இவரெல்லாம் ஹைப்பில் போயிடும் சேலரி அவர்களுக்கு. இதே 6வது இடத்துலே ஸோ நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்கள். நெல்சன் திலீப் குமார் அவர்கள் நல்லாவே வந்து வந்துட்டே இருந்தார். பட் பீஸ் திரைப்படம் காலவாரி விட்டுருச்சு. இவர் காலவாரி விட்டாலும் விஜய்னு ஒரு பெரிய ஒரு பிராண்ட் வந்து காப்பாத்திடுச்சு. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லாவே வந்து கலெக்ஷன் பண்ணிருச்சு. பட் ஜெயிலர் திரைப்படம் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஹோப்
இருக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, பீஸ்ட் வந்து இவர் காலவாரி விட்டுருச்சு, ஜெயிலரும் காலவாரி விட்டுருச்சுன்னா இவர் வந்து கீழே டவுன் ஆயிடுவாரு. ஸோ இவரோட சேலரியை வந்து மேக்ஸிமம் சேலரின்னு பார்த்தா 20 கோடி வரைக்கும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் வந்து 10-20 கோடி வரைக்கும் நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்களுக்கும் சேலரி. ஸோ இதே இன்னும் இதே இடத்துலயே ஹெச் வினோத் அவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாரும் தெரியும், அஜித் அவர்கள் வந்து இயக்குறவர் தான் அப்படின்னு பார்த்தாலே அந்த ஒரு பேர் வந்து சிறுத்தை சிவாக்கு அப்புறம் ஹெச் வினோத் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இவரோட சேலரி வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ 10-25 கோடி வரைக்கும் நம்ம ஹெச் வினோத் அவர்களோட சேலரி வந்து இருக்கு. ஹெச் வினோத் அவர்களுக்கு லாஸ்டா துணிவு திரைப்படம் இந்த ஆண்டு பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட அதிகபட்சம் 250 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டா வந்து ஆகிருக்கு. ஸோ சில பேர் 330 கோடிலாம் வந்து சொல்றாங்க, பட் அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான உண்மை அப்படின்னு சில பேர் சொன்னாலும் அது வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா 10-25 கோடி வரைக்கும். ஏன் சொல்றேன்னா, இவரோட மூவிஸ் அப்படின்னு பார்த்தா ஹை பட்ஜெட் மூவிஸா தான் வந்து இயக்குவார். அதேமாரி பெரிய பெரிய ஹீரோக்கள் வைத்து தான், பெரிய பெரிய ஹீரோக்கள் நம்ம அஜித் அவர்கள் மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா அஜித் அவர்களை வைத்தே இவருக்கு வந்து சேலரின்றது வந்து பெருசா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வலிமை மட்டும் தான் கொஞ்சம் டவுன் ஆனவும் துணிவு வந்து கொஞ்சம் காப்பாத்திடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து மேலே மேலே வந்து கண்டிப்பாக வந்து இவரோட சேலரின்றது வந்து பெருசு பெருசாக ஆகும். ஏன்னா இவரோட சோஷியல் சர்வீஸ் மூவிஸ் தான் வந்து நிறையா வந்து சமூக சேவை மூவிஸ் பற்றிலாம் வந்து நிறையா வந்து எடுப்பார் நம்ம ஹெச் வினோத் அவர்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டேரக்டர் ஒரு பெரிய ஹீரோவை வைத்து, ஸோ அஜித் விஜய் கமல் ரஜினி அந்தமாரி ஹீரோ சூர்யா உட்பட, ஸோ தனு சிம்பு அவங்கள வச்செல்லாம் இயக்கினாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட சேலரின்றது வந்து வெயிட்டாக போகும். ஏன்னா அது வந்து ஹை பட்ஜெட் மூவிஸு. லோ பட்ஜெட் மூவிஸ் அப்படின்னு பார்த்தா ஸோ கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய படங்கள் வைத்து இயக்குற இயக்குனர்கள். ஸோ அதனால் இவங்களுக்குலாம் வந்து ஃபிக்ஸ்டு சேலரி அந்தமாரி தான் இருக்கும். ஸோ அடுத்தபடி நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற இயக்குனர் யாருன்னா அட்லி அவர்கள் தான். அட்லி அவர்கள் ஸோ எல்லாத்தையும் தெரியும், லாஸ்ட்டாக பிகில் தெளிப்படுத்தும் நின்றுருக்கு. ஸோ இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் சேலரின்னு பார்த்தா 30-35 கோடி வருக்கு. மினிமம் வந்து 15 கோடியிலேருந்து தான் இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம அட்லி அவர்கள் எடுத்தாலே பிரம்மாண்ட மூவிஸ் தான் எடுப்பார். ஸோ பாடல் காட்சிகளாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த படத்தோட இந்த ஒரு கிளாரிட்டியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் எடுப்பார். இது ஒரு மினி சங்கர் அப்படின்னு சொல்லலாம் அட்லி அவர்களை. நம்ம பாலிவுட் கிங் கங் ஷாருக் கான் அவர்கள் நடித்து பதான் திரைப்படம் வேற லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக வந்து ஆகிச்சு. 1000 கோடிக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி, ஸோ அவரை வச்சு ஜவான் திரைப்படத்தை வந்து இயக்குறாரு நம்ம அட்லி அவர்கள். இந்த திரைப்படம் வந்து ஸோ ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ஷாருக் கான் ஹீரோ, அட்லி அவர்களோட இயக்கம். ஸோ அட்லி அவர்களுக்கு இந்த படத்துக்கு மேக்ஸிமம் வந்து 30-35 கோடி வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸோ சேலரி இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு ஜவான் திரைப்படம். அடுத்தபடியாக நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டேரக்டர் யாருன்னா ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள். இவர் ஒரு பிரம்மாண்ட ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் தெரியும். இவரும் வந்து சோஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்டில் மூவிஸ்லாம் வந்து நிறையாவே எடுப்பார் நம்ம ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள். இவரோட ஆரம்ப காலத்துலேருந்தே தீனா ரமணா, அதேமாரி கஜினி, கட்டி துப்பாக்கின்னு வேற லெவலில் வந்து பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியில் எடுத்து கொடுத்தாரு. பட் லாஸ்ட்டாக ஸ்பைடர் தர்பார் வந்து கொஞ்சம் காலவாரி விட்டுருச்சு. நம்ம முருகதாஸ் அவர்கள் சமீபத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து படத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாக தான் இருக்கும். ஏன்னா ஏ ஆர் முருகதாஸோட திரைப்படம். ஸோ சிவகார்த்திகேயனை தவிர்த்து ஏ ஆர் முருகதாஸோட மூவி தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தா 15-20 கோடி வரைக்கும், மேக்ஸிமம் வந்து 35 கோடி வரைக்கும் இவர் வந்து சேலரி. ஸோ சிவகார்த்திகேயன் படத்துக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இவர் வந்து விஜய் படம் அதேமாரி ஸோ பெரிய பெரிய ஹீரோஸ் தெலுங்கு மூவிஸ் ஹீரோஸ் எல்லாத்தையும் அந்தமாரிலாம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா 30-35 கோடி தான். பட் சிவகார்த்திகேயன் மூவிஸ் அப்படின்னு பார்த்தா 20-35 கோடி வரைக்கும் கண்டிப்பாக வந்து இவரோட சேலரி. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் காம்போக்கு அப்புறம். அடுத்தபடியாக நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டேரக்டர் யாரா, லோகேஷ் கனகராஜ். ஸோ என்னடா இது, லோகேஷ் கனகராஜ் அவர்களை இந்த அளவுக்கு டாப்பில் தூக்கி விட்டுருக்கேன்னா அதுதான் ரீசன். அதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தா விக்ரம் திரைப்படம் தான். ஸோ விக்ரம் திரைப்படத்தோட வெற்றி அப்படின்னு பார்த்தா பிளாக் பஸ்டருக்கு மேலே இண்டஸ்ட்ரியல் ஹிட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ யாருமே வந்து எதிர்பார்க்காத சேலரிலாம் வந்து வாரி கவுச்சிச்சு நம்ம ராஜ்கமல் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா இப்போ தளபதி விஜய் வைத்து லியோ திரைப்படம் வந்து இயக்குறாரு. இவரோட குறைஞ்சபட்ச சேலரி அப்படின்னு பார்த்தா 25 கோடி தான். ஸோ அதிகபட்ச சேலரி 35-40 கோடி வரைக்கும் இவர் வந்து சேலரி நம்ம லியோ திரைப்படத்துக்கு. லியோ திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவில் வந்து காஷ்மீரில் ரொம்ப வந்து உருவாக்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம தளபதி சேலரியே வந்து 120-130 கோடி, லோகேஷுக்கும் வந்து 35-40 கோடி. ஸோ அந்த சேலரி லிஸ்டே வந்து அந்த அளவுக்குன்னா ஸோ ஃபுல் பட்ஜெட் வந்து யோசிச்சு பாருங்க, 250 கோடி வரைக்கும் இது வரைக்கும் பட்ஜெட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த படம் வந்து நல்லாவே வந்து விற்பனையே ஆயிடுச்சு எல்லாத்துலேயும், சேட்டலைட்லேருந்து ஸோ மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து வேற லெவலில் விற்பனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எகிரிரும். அதுக்கு லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக வந்து 100% கேரண்டியாக வந்து இருப்பார். ஏன்னா இது வந்து 100% லோகேஷ் கனகராஜ் மூவின்றது வந்து அவரே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா இப்போ மினிமம் வந்து 25 கோடி தான் ஆரம்பிக்குது, 40 கோடி வரைக்கும் இவரோட சேலரி வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. நம்ம லோகேஷ் அவர்கள் மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டர்ன்ற ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டாரு நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ இன் ஃபியூச்சர் ஸோ கண்டிப்பாக வந்து அப்கமிங் இயர்ஸில் மோஸ்ட் பேன் இந்தியா டேரக்டர் அப்படின்ற ஒரு பேர் வந்து கண்டிப்பாக பிடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா லியோ மூவி ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியே நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டேரக்டர் யாரா, மணிரத்னம் அவர்கள் தான். ஸோ மணிரத்னம் அவர்கள் 80s டில் நோ வரைக்கும் வேற லெவலான ஒரு ஃபேமஸ் டேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும். ஒன் ஆஃப்
ஆஃப் தி ஒரு ஃபேவரட் டைரக்டர் நம்ம மணிரத்னம் அவர்கள். ஸோ பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன், ஸோ இந்த படம் வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம மணிரத்னம் சேலரி அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து 30 crore-25 crore வரைக்கும் தான். பட் பொன்னியின் செல்வனோட கலெக்ஷன்லாம் வந்து வேற லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கலெக்ஷன் வந்து ஏற்படுத்திச்சு. ஸோ இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் இவர் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு லெவல்னே சொல்லலாம். 25 crore-40 crore வரைக்கும் நம்ம மணிரத்னம் அவர்களோட சேலரியும். ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு யாருமே வந்து இயக்காத ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கி ஒரு சாதனை படைச்சு ஒரு வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்ற ஸோ ஒரு திரைப்படத்தை இயக்குனது நம்ம மணிரத்னம் அவர்கள். அந்த பார்ட் டூ வந்து வந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இவரோட சேலரி வந்து மேலே வந்து எகிரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மணிரத்னம் அவர்களுக்கு மணிரத்னம் அப்படின்னு பார்த்தா 25-40 crore வரைக்கும் இவரோட ஸோ ஒரு சேலரி. அடுத்தபடி நம்ம ஒன்றா தான் பார்க்க போகிற இயக்குனர் யாருன்னா சங்கர் அவர்கள் தான், நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் இந்தியனுக்கு அப்புறமா வந்து ஒன் ஆஃப் தி ஒரு டாப் ஒன் டைரக்டர் இன் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு பேர் வந்து இன்னமும் டில் நோ வரைக்கும் ஸோ வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். யாருமே வந்து அந்த நம்பர் ஒன் இடத்துக்கே வந்து விடமாட்டார். ஸோ அந்த லெவலுக்கு வந்து வேறு லெவலான ஒரு பிரம்மாண்ட ஒரு இயக்குனர், மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் டேலண்டட் மோஸ்ட் ஃபேமஸ் டேரக்டர் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சங்கர் அவர்களை. நம்ம சங்கர் அவர்கள் தான் 90s-லேருந்து இப்போ வரைக்கும் பெரிய பெரிய பட்ஜெட் உருவாக்குற மூவியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுற 100 crore-200 crore-50 crore ஸோ அந்தமாரி 300 crore அதாவது 700-800 crore வரைக்கும் ஸோ கலெக்ஷன் பெற்ற திரைப்படங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தா நம்ம சங்கர் அவர்கள் தான். அதேமாரி பெரிய பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் எடுக்கிறதும் அப்படின்னு பார்த்தா நம்ம சங்கர் அவர்கள் தான். ஸோ 100% கேரண்டி டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சங்கர் அவர்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து லாஸ் அப்படின்னு வந்து நஷ்டம் அப்படின்னு வந்து நம்ம சங்கர் படத்தில் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து வரவே வராது. அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் ஸோ பாடலேருந்து ஸோ படத்துலேருந்து ஸோ கதை திரைக்கதை எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஸோ டாப் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிமாக வந்து எடுக்கிறவர் தான் நம்ம சங்கர் அவர்கள். இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் சேலரி அப்படின்னு பார்த்தா 55-60 crore வரைக்கும் ஸோ இவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தா 40 crore-லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சங்கர் அவர்களுக்கு. ஸோ இப்போ ரெண்டு திரைப்படங்கள் இந்தியன் பார்ட் டூ, அதே போல் RC-15 தெலுங்கு மூவி, ஸோ தமிழ்லையும் தான். ஸோ ரெண்டு பிரம்மாண்டமான திரைப்படங்கள் வந்து இயக்குறாரு. ஸோ கடைசியாக 2.0 முடிஞ்சது 2018. அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக சங்கர் படமே வரல. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சங்கர் மூவி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக வந்து 100% கேரண்டி. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டோட பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வேற லெவல் வந்து கலெக்ஷன் பண்ணும் நம்ம சங்கர் திரைப்படம். இவரோட சேலரி அப்படின்னு பார்த்தா படத்துக்கு படம் ஏறுமே தவிர குறையாது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டான ஒரு லெவலில் தான் நம்ம சங்கர் அவர்கள் வந்து இன்னமும் வந்து பயணித்து இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ் திரையுலகில். தமிழ் திரையுலகம் அப்படின்னு இல்லை, பேன் இந்தியா திரையுலகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இதில் வந்து மகிழ் திரிமேனி ஸோ நம்ம அஜித் அவர்களை வைத்து இயக்குறாரு. ஸோ அவரோட சேலரி ஆஃப்டர் அஜித் மூவிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து தெரியும். ஒரு சாதாரண டேரக்டர் ஒரு பாப்புலர் டேரக்டராக ஆகணும்னா ஸோ ஃபன் கண்டிப்பாக வந்து கதை கண்டிப்பாக வந்து கதை திரைக்கதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், கச்சிதமாக படத்தை எடுக்கணும். ஸோ பெரிய பெரிய முன்னணி நடிகர்களை வைத்து படத்தை இயக்கணும். அந்த திரைப்படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் தொடர்ந்து எல்லா படங்களும் கல்லாக கட்டிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து டாப் 10-ல் வந்து வருவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து டாப் 10-ல் இருக்கிற நடிகர்கள் சாரி டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.